எஸ்தர் ஆகமம் அதிகாரம் 1. அர்தக்சஸ்தா மாமன்னருடைய ஆட்சியின் 2 ஆண்டில் நீசான் மாதம் முதல் நாள் மொர்தெகாய் ஒரு கனவு கண்டார். அவர் பென்யமீன் குலத்தைச் சேர்ந்த கீசு என்பவரின் கொள்ளுப்பேரனும் சிமேயி என்பவரின் பேரனும் யாயீரின் மகனும் ஆவார். சூசா நகரில் வாழ்ந்து வந்த அவர் ஒரு யூதர், அரசவையில் பணிபுரிந்தவர்களுள் தலை சிறந்தவர். பாபிலோனிய மன்னராகிய நெபுகத்நேசார் யூதேயா நாட்டு அரசராகிய எக்கோனியாவுடன் எருசலேமிலிருந்து சிறைப்படுத்தி சென்ற கைதிகளுள் அவரும் ஒருவர். அவர் கண்ட கனவு இதுதான். பேரொலியும் இறைச்சலும் இடிமுழக்கமும் நிலநடுக்கமும் குழப்பமும் மண்ணுலகின் மீது உண்டாயின. 2 பெரிய அரக்க பாம்புகள் எழுந்து வந்தன. ஒன்றோடு ஒன்று போரிட முனைந்து பேரொலி எழுப்பின. அதை கேட்டதும் நீதி வழுவா இறை மக்களுக்கு எதிராக போரிடுமாறு எல்லா நாடுகளும் முன்னேற்பாடாயின. மண்ணுலகின் மீது இருட்டும் காரிருளும் துன்பமும் கொடுந்துயரமும் பேரிடரும் பெருங்குழப்பமும் நிலவிய நாள் அது. நீதி வழுவா இறை மக்கள் அனைவரும் தங்களுக்கு வரவிருந்த தீமைகளை பற்றி அஞ்சி கலங்கினார்கள். சாவுக்கு தங்களையே ஆயத்தமாக்கிக் கொண்டு கடவுளை நோக்கி கதறி அழுதார்கள். அதன் விளைவாக ஒரு சிறிய ஊற்றிலிருந்து ஒரு பெரிய ஆறு தோன்ற அதில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கதிரவன் எழ ஒளி உண்டாயிற்று. தாழ்ந்தோர் உயர்த்தப்பட்டு மேலோரை விழுங்கினர். கடவுள் செய்ய திட்டமிட்டிருந்ததை கனவில் கண்ட மொர்தெகாய் விழித்தெழுந்தார். அன்று பகல் முழுவதும் அதை பற்றியே சிந்தித்து அதன் பொருளை நுணுக்கமாக காண முயன்றார். மன்னரின் அலுவலர்களும் அரண்மனை காவலர்களுமான கபத்தா தாரா ஆகிய இருவருடன் மொர்தெகாய் அரண்மனை முற்றத்தில் இளைப்பாறிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் அவர்களின் உரையாடலை கேட்க நேர்ந்தது. அவர் அவர்களின் சூழ்ச்சிகளை ஆராய்ந்து அவர்கள் அர்தக்சஸ்தா மன்னரை கொல்ல ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததை அறிந்தார். எனவே மன்னரிடம் அவர்களை பற்றி எடுத்துரைத்தார். மன்னர் அந்த 2 அலுவலர்களையும் விசாரித்தபோது அவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் கொல்லப்பட்டார்கள். மன்னர் இவற்றையெல்லாம் தம் குறிப்பேட்டில் எழுதி வைத்தார். மொர்தெகாயும் இவற்றை குறித்து வைத்துக் கொண்டார். மொர்தெகாய் அரசவையில் பணியாற்ற வேண்டும் என்று மன்னர் ஆணை பிறப்பித்து அவரது தொண்டுக்காக பரிசுகள் வழங்கினார். ஆனால் பூகையனாகிய அம்மதாத்தாவி மகனும் மன்னரிடம் உயர் மதிப்பு பெற்று திகழ்ந்தவனுமான ஆமான் அந்த அலுவலர்கள் இருவரையும் முன்னிட்டு மொர்தெகாய்க்கும் அவருடைய இனத்தாருக்கும் தீங்கு விளைவிக்க முயன்று வந்தான். இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை இருந்த 127 மாநிலங்களையும் ஆட்சி செய்த மன்னர் அகஸ்வேரின் காலத்தில் அவர் சூசான் தலைநகரில் அரசு கட்டிலில் அமர்ந்து ஆட்சி புரிந்தார். 3 ஆண்டில் தம் குறுநில மன்னர்கள் அலுவலர் அனைவருக்கும் விருந்தொன்று அளித்தார். பாரசீக மேதிய படை தளபதிகளும் உயர்குடி மக்களும் மாநில தலைவர்களும் அவர் முன் வந்திருந்தனர். அவர் தம் அரசின் செல்வச் செழிப்பினையும் தம் மாண்பினையும் மேன்மை மிகு பெருமையையும் 180 நாள்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்தார். அந்நாள்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின் சூசான் தலைநகரிலிருந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவருக்கும் அரண்மனை தோட்ட வளாகத்தில் 7 நாள்களுக்கு அவர் விருந்து அளித்தார். அங்கு வெண்ணிற நீல நிற தொங்கு திரைகள், வெள்ளி தண்டுகளிலும் வெண்ணிற பளிங்கு தூண்களிலும் மென்துகிலாலும் கருஞ்சிவப்பு
பட்டாலும் பிணைக்கப் பெற்றிருந்தன. வெண்ணிலக் கற்கள், பளிங்கு, முத்துக்கள், விலைமதிப்பற்ற கற்கள் ஆகியவை பதிக்கப் பெற்ற பல வண்ண ஓட்டுத்தளத்தின் மீது பொன் வெள்ளி இழைகள் கலந்த மஞ்சங்கள் இருந்தன. வெவ்வேறு வகையான போர்க்கிண்ணங்களில் அனைவருக்கும் திராட்சை மது வழங்கினர். அரச மேன்மைக்கு ஏற்ப பெருமளவில் திராட்சை மது வழங்கப்பட்டது. திராட்சை மது அருந்துதல் சட்டப்படி ஏற்புடையதாக இருந்தது. ஒருவரும் வற்புறுத்தப்படவில்லை. விருந்தினரின் விருப்பத்திற்கிணங்க பரிமாறுமாறு அரண்மனையின் தலைமை அலுவலர்களுக்கு அரசர் கட்டளையிட்டிருந்தார். அவ்வாறே அரசி வஸ்தியும் மன்னர் அகஸ்வேரின் பெண்டிற்கு விருந்தளித்தாள். ஏழாம் நாளன்று திராட்சை மதுவினால் மனம் பூரித்திருந்த மன்னர் அகஸ்வேர் தம் முன்னிலையில் பணியாற்றிய அன்னகர்களான மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேத்தார், கர்கசு ஆகியோருக்கு பேரழகியான அரசி வஸ்தியின் எழிலை மக்களும் தலைவர்களும் காணுமாறு அவளை அரச மகுடம் சூட்டப்பட்டவளாக தம்முன் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். ஆனால் அரசி வஸ்தி அன்னகர்களின் வழியாக வந்த மன்னரின் சொல்லுக்கு இணங்க மறுத்துவிட்டாள். எனவே மன்னர் கடுஞ்சினமுற்றார். பெரும் கோபக்கனல் அவர் மனத்தில் பற்றியறிந்தது. உடனே அவர் காலங்கள் பற்றிய நுண்ணறிவுடைய ஞானிகளிடம் கலந்துரையாடினார். ஏனெனில் சட்டங்களிலும் நெறிமுறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களிடம் கலந்துரையாடுவது மன்னரின் வழக்கம். கர்சனா, சேத்தார், அதிமாத்தா, தர்சீசு, மேரேசு, மர்சனா, மெமுகான் ஆகிய பாரசீகத்தையும் மேதியாவையும் சார்ந்த ஏழு தலைவர்களும் மன்னருக்கு மிக நெருக்கமானவர்கள். ஆட்சி பொறுப்பில் முதன்மை பெற்றோர். அவர்கள் மன்னரின் முகமாற்றத்தை கண்டனர். மன்னர் அகஸ்வேர் அன்னகர்களின் வழியாய் இட்ட கட்டளைப்படி செய்ய மறுத்த அரசி வஸ்திக்கு சட்டப்படி செய்ய வேண்டியது என்ன என்று வினவினார். மன்னருக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் முன்பாக மெமுகான் கூறியது, அரசி வஸ்தி மன்னருக்கு எதிராக மட்டுமன்றி தலைவர் அனைவருக்கு எதிராகவும் அகஸ்வேரின் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநில மக்களுக்கு எதிராகவும் தவறிழைத்து விட்டாள். அரசி வஸ்தியின் நடத்தை எல்லா பெண்களுக்கும் தெரிய வரும். அவர்கள் பார்வையில் அவர்களின் கணவர் இழிவுபடுத்தப்படுவர். ஏனெனில் மன்னர் அகஸ்வேர் அவளை தம்முன் வருமாறு பணித்தும் கூட அவர் முன் அவள் வரவில்லையே என்பர். இன்றே அரசியின் நடத்தை பற்றி கேள்வியோரும் பாரசீக மேதிய இளவரசிகளும் தம் தலைவர்களிடமும் இதுபோன்றே கூறுவர். ஆதலின் ஏளனத்திற்கும் சினத்திற்கும் முடிவே இராது. எனவே அரசே, உமக்கு நலமெனப்படின் தாங்கள் ஆணை ஒன்று பிறப்பிக்க வேண்டும். அவ்வாணை பாரசீக மேதிய சட்டங்களில் நிலையாயிருக்கும்படி எழுதப்படல் வேண்டும். அரசராகிய தங்கள் முன் வஸ்தி இனி வருதல் கூடாது. அவளது அரசுரிமையை அவளை காட்டிலும் சிறந்த ஒருத்திக்கு தாங்கள் கொடுப்பீராக. அரசரால் பிறப்பிக்கப்படும் இந்த ஆணை உமது ஆட்சிக்குட்பட்ட பரந்து கிடக்கும் நாடுகளில் அறிவிக்கப்பட்டவுடன் சிறியோர் பெரியோர் அனைவரின் மனைவியரும் அவர்களின் கணவருக்கு மரியாதை செலுத்துவர். இவ்வார்த்தை அரசர் மற்றும் தலைவர்களின் பார்வையில் நலம் என தோன்றியது. மெமுகானின் கருத்திற்கு ஏற்ப மன்னர் செயல்பட்டார். அவர் தம் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் அவரவர் மாநில வரி வடிவ வாரியாகவும் ஒவ்வொரு மக்களினத்திற்கும் அதனதன் மொழி வாரியாகவும் எழுதிய மடல்களில் ஒவ்வொரு ஆண்மகனும்
தனது வீட்டில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். எஸ்தராகமம் அதிகாரம் 2. இவற்றுக்கு பின் மன்னர் அகஸ்வேர் சினம் தணிய, அவர் வஸ்தியையும் அவளது செயலையும் அவளுக்கு எதிராய் தாம் விடுத்த ஆணையையும் எண்ணி பார்த்தார். அவ்வமயம் மன்னருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பணியாளர் அவரை நோக்கி கூறியது, அரசராகிய உமக்கென அழகும் இளமையும் கொண்ட கன்னி பெண்களை தேடுவார்களாக. அரசரின் ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களிலும் அழகும் இளமையும் கொண்ட கன்னி பெண்கள் அனைவரையும் ஒன்று கூட்டும்படி மேற்பார்வையாளர்களை மன்னர் நியமிப்பாராக. சூசான் அரண்மனையின் அந்த புறத்தில் மன்னரின் அன்னகரான ஏகாயிடம் அப்பெண்களை ஒப்படைத்து தூய்மைப்படுத்தும் பொருள்களை அவர்களுக்கு தர ஆவண செய்வாராக. மன்னரின் கண்களில் இனியவளாய் காணப்படுகின்ற இளம் பெண்ணே வஸ்திக்கு பதிலாக அரசி ஆவாள். இது மன்னருக்கு நலமெனப்பட்டதால் அவரும் அவ்வாறே செய்தார். சூசான் அரண்மனையில் மொர்தக்காய் என்னும் பெயர் கொண்ட யூதர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமீனை சார்ந்த கீசின் மகனான சிமேயின் புதல்வரான யாயீரின் மைந்தர். இந்த கீசு எருசலேமில் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னன் நெபுக்கத்நேசரால் சிறைப்பிடிக்கப்பட்ட யூதாவின் அரசன் எக்கோனியாவுடன் நாடு கடத்தப்பட்டவர்களுள் ஒருவர். மொர்தக்காய் அதசா என்னும் மறுபெயர் கொண்ட எஸ்தர் என்பவரை எடுத்து வளர்த்தார். அவர் அவருடைய சிற்றப்பன் மகள். தாய் தந்தையை இழந்தவர். எழில்மிகு தோற்றமும் வடிவழகும் கொண்ட இளம் பெண். மன்னரின் சொற்களும் ஆணையும் அறிவிக்கப்பட்ட பொழுது இளம் பெண்கள் பலர் சூசான் அரண்மனைக்குள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டனர். எஸ்தரும் அவ்வாறே அரண்மனையில் அந்தப்புற பொறுப்பேற்றிருந்த ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவ்விளம் பெண் ஏகாயின் கண்களுக்கு இனியவளென காணப்பெற்று அவரது தயவை பெற்றார். அவரும் அவருக்கு தேவையான அழகு சாதனங்களை உடனே தந்து அரண்மனையில் சிறந்த செவிலியர் எழுவரையும் கொடுத்தார். மேலும் எஸ்தரையும் அவருடைய செவிலியரையும் அந்தப்புறத்தின் சிறந்த பகுதிக்கு மாற்றினார். யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மொர்தக்காய் ஆணையிட்டிருந்ததால் எஸ்தர் தம் இனத்தையோ வழிமரபையோ வெளிப்படுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் மொர்தக்காய் அந்தப்புற முற்றத்தில் அங்கும் இங்கும் உலவி எஸ்தரின் நலன் பற்றியும் அவருக்கு என்னென்ன செய்யப்படுகிறது என்பதை பற்றியும் அறிந்து வந்தார். 6 மாதம் வெள்ளைப்போல தைலத்தினாலும் 6 மாதம் பெண்டிற்கான வாசனை தைலங்கள் நறுமணப் பொருள்கள் ஆகியவற்றாலும் அழகுபடுத்தும் 12 மாதங்கள் நிறைவேந்தின. பின்னர் ஒவ்வொரு இளமங்கையும் மன்னர் அகஸ்வேரின் முன் செல்லும் சமயம் வந்தது. மன்னரிடம் செல்லும் ஒவ்வொரு இளம் பெண்ணுக்கும் அந்தப்புறத்திலிருந்து அரச மாளிகைக்குள் செல்லும் போது அவள் கேட்பது அனைத்தும் கொடுக்கப்பட்டது. அவள் மாலையில் சென்று மறுநாள் காலையில் 2ஆம் அந்தப்புறத்திற்கு செல்வாள். அங்கு வைப்பாட்டியரின் கண்காணிப்பாளரான அரச அன்னகர் சாட்சகாசின் பொறுப்பில் விடப்படுவாள். மன்னர் அவள் மீது விருப்பம் கொண்டு பெயர் சொல்லி அழைக்கும் வரை மன்னரிடம் அவள் மீண்டும் செல்ல இயலாது. அபிகாயிலின் புதல்வியும் மொர்தக்காயின் வளர்ப்பு மகளுமாகிய எஸ்தர் மன்னருக்கு முன்னே செல்லும் முறை வந்தபொழுது பெண்களை கண்காணிக்கும் அரச அன்னகர் ஏகாயின் அறிவுரையை தவிர வேறெதையும் நாடாமல் காண்போர் அனைவரின் கண்களிலும் அவர் தயவு பெற்றிருந்தார். அகஸ்வேரின் ஆட்சியின் 7ஆம் ஆண்டில் 10ஆம் மாதமாகிய தேபேத்து மாதத்தில் அகஸ்வேரின் அரச மாளிகைக்குள்
எஸ்தர் அழைத்து செல்லப்பட்டார். பெண்கள் அனைவரிலும் எஸ்தரையே மன்னர் மிகுதியாய் விரும்பினார். கன்னிப் பெண்கள் அனைவருள்ளும் அவரே மன்னரின் கண்களில் மிகுதியான தயவு பெற்றார். எனவே அவர் அவரது தலை மீது அரசியின் மகுடம் வைத்து வஸ்திக்கு பதிலாக அவரை அரசியாக்கினார். இவற்றுக்கு பின் எஸ்தரை முன்னிட்டு குறுநில மன்னர்களுக்கும் தம் அலுவலர் அனைவருக்கும் பெரிய விருந்து வைத்தார். மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் மன்னர் விடுமுறை நாளை அறிவித்து தம் கைகளினால் அன்பளிப்புகள் வழங்கினார். கன்னிப் பெண்கள் இரண்டாம் முறையாய் ஒன்று கூட்டப்பட்ட பொழுது மொர்தெக்காய் அரச வாயிலில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். மொர்தெக்காய் கட்டளையிட்டவாறு எஸ்தர் தம் வழிமரபையோ இனத்தையோ வெளிப்படுத்தாதிருந்தார். அவரால் வளர்க்கப்பட்ட போது செய்தது போலவே அப்பொழுதும் எஸ்தர் மொர்தெக்காயின் கட்டளைக்கு இணங்கி நடந்தார். மொர்தெக்காய் அரச வாயில் அருகில் பணிபுரிந்த நாள்களில் பிகதான் தெரேசு என்ற இருவர் சினமுற்று மன்னர் அகஸ்வியரை தாக்க வகை தேடினர். இக்காரியம் மொர்தெக்காய்க்கு தெரிந்தது. இதனை அவர் அரசி எஸ்தரிடம் கூற அவர் மொர்தெக்காயின் பெயரால் அதனை மன்னரிடம் அறிவித்தார். உடனே அக்காரியம் புலனாய்வு செய்யப்பட உண்மை வெளிப்பட்டது. அவர்கள் இருவரும் தூக்கிலிடப்பட்டனர். இந்நிகழ்ச்சி மன்னர் முன்னிலையில் குறிப்பேட்டில் எழுதி வைக்கப்பட்டது. எஸ்தராகமம் அதிகாரம் 3. இந்நிகழ்ச்சிக்கு பின் மன்னர் அகஸ்வேர் ஆகாகியனான அம்மதாத்தின் மகன் ஆமானை உயர்த்தி அவனுடன் இருந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மேலான பதவியில் அமர்த்தினார். மன்னரின் ஆணைப்படி அரச வாயிலில் பணிபுரிந்த அனைத்து அலுவலர்களும் தலைவணங்கி ஆமானை பணிந்தனர். ஆனால் மொர்தெக்காய் மட்டும் அவன் முன் மண்டியிட்டு வணங்கவில்லை. அவ்வமயம் அரச வாயிலில் இருந்த அரச பணியாளர் மொர்தெக்காயிடம், நீ ஏன் மன்னரின் ஆணைக்கு கீழ்ப்படிவதில்லை என வினவினர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் இவ்வாறு சொல்லியும் மொர்தெக்காய் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. தாம் ஒரு யூதர் என்று மொர்தெக்காய் அவர்களுக்கு அறிவிக்க விளைவை காணுமாறு அவர்கள் அதை ஆமானுக்கு தெரிவித்தனர். மொர்தெக்காய் தம்முன் மண்டியிட்டு வணங்குவதில்லை என்பதை கண்ட ஆமானின் நெஞ்சில் வெஞ்சினும் நிரம்பியது. மொர்தெக்காயை மட்டும் அழிக்க அவன் விரும்பவில்லை. அவர்தம் இனத்தார் யார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததால் அகஸ்வேரின் அரசெங்கும் இருந்த அவர்தம் இனத்தார் ஆகிய யூதர் அனைவரையும் அழிக்க ஆமான் வழி தேடினான். அகஸ்வேரது ஆட்சியில் 12 ஆண்டில் முதல் மாதமாகிய நீசானில் யூதரை கொன்று ஒழிப்பதற்கான மாதத்தையும் நாளையும் அறியுமாறு ஆமானின் முன்னிலையில் போர் என்ற சீட்டு போடப்பட்டது. ஆதார் என்னும் 12 மாதம் 13 நாளுக்கு சீட்டு விழுந்தது. ஆமான் அகஸ்வேரிடம், உம் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநிலங்களின் மக்களிடையே மாறுபட்ட மக்கள் சிதறுண்டு பரவியுள்ளனர். அவர்தம் நியமங்கள் மற்றெல்லா மக்களின் நியமங்களிலும் மாறுபட்டவை. அவர்கள் மன்னரின் நியமங்களின்படி செய்வதில்லை. அவர்களை அவ்வாறே விட்டு வைப்பதில் மன்னருக்கு நன்மை ஏதுமில்லை. இது மன்னருக்கு நலம் எனப்பட்டால் அவர்களை அழிக்கும்படி கட்டளையிட வேண்டும். இவ்வேலையை செய்வோருக்கு கொடுக்குமாறு 400 டன் வெள்ளியை நிறுத்து மன்னரின் கருவூலத்தில் சேர்ப்பேன் என்று கூறினான். அப்போது மன்னர் தம் கணையாழியை கழற்றி, யூதரின் பகைவனாம் ஆகாகியனான அம்மதாத்தின் மகன் ஆமானிடம் கொடுத்தார். மன்னர் ஆமானிடம், வெள்ளியும் யூத மக்களும் உன் கையில், உனக்கு நலமெனப்பட்டதை அவர்களுக்கு செய் என்றார். உடனே அரசு எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டனர்.
முதல் மாதம் பதிமூன்றாம் நாளில் ஆமான் கட்டளையிட்ட அனைத்தும் அரசின் குறுநில மன்னர்களுக்கும் மாநிலங்களின் அனைத்து ஆளுநர்களுக்கும் அனைத்து மாநில தலைவர்களுக்கும் அவர் தம் மக்களின் வரி வடிவ வாரியாகவும் மொழி வாரியாகவும் அரசரின் பெயரால் எழுதப்பெற்று அரச கணையாழியால் முத்திரையிடப்பெற்று அனுப்பப்பட்டது. ஆதார் என்ற பன்னிரண்டாம் மாதத்தின் பதிமூன்றாம் நாளன்று ஒரே நாளில் சிறுவர் முதல் பெரியோர் வரை குழந்தைகளும் பெண்களும் உள்பட யூதர் அனைவரும் கொல்லப்பட்டு அழிந்து ஒழிந்து போகுமாறும் அவர்தம் உடைமைகள் கொள்ளையிடப்பட வேண்டும் எனவும் எழுதப்பட்ட மடல்கள் விரைவு அஞ்சலர் வழியே அரசின் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டன. பின்வருவது அம்மடலின் நகலாகும். இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை உள்ள 127 மாநிலங்களின் ஆளுநர்களுக்கும் அவர்களுக்கு கீழ் பணிபுரியும் அலுவலர்களுக்கும் அர்த்தசஸ்தா மாமன்னர் எழுதுவது. பல நாடுகளுக்கு மன்னரும் உலகம் முழுமைக்கும் தலைவருமாகிய நான் அதிகாரச் செருக்கன்றி நேர்மையோடும் பரிவோடும் ஆட்சி புரிந்து என் குடிமக்களை எப்போதும் குழப்பமின்றி வாழச் செய்யவும் என் பேரரசில் நாகரிகம் நிலவச் செய்யவும் நாட்டின் கடை எல்லை வரை மக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய வழிகோலவும் எல்லா மனிதரும் விரும்பும் அமைதியை நிலைநாட்டவும் திட்டமிட்டிருந்தேன். இத்திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்று என் ஆலோசகர்களை கேட்டேன். அப்போது நம்மிடையே நுண்ணறிவாற்றல் மிக்கவரும் இடையறாத நல்லெண்ணமும் மாறாத உண்மையும் கொண்டு விளங்குபவரும் நமது பேரரசில் இரண்டாம் இடத்தை வகிப்பவருமான ஆமான் உலகில் உள்ள பல மக்களினத்தாரிடையே பகைமை உணர்வு கொண்ட ஓர் இனம் கலந்து வாழ்கிறது. அது மற்ற இனங்களின் சட்டங்களுக்கு மாறானவற்றை கடைபிடித்து மன்னர்களின் ஆணைகளை தொடர்ந்து மீறி வருகிறது. இதனால் நாம் மனமாற விரும்பும் வகையில் பேரரசின் ஒருமைப்பாட்டை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று நம்மிடம் தெரிவித்தார். எல்லா இனங்களிலும் இந்த இனம் மட்டுமே தொடர்ந்து அனைவருக்கும் எதிராக செயல்பட்டு வருவதையும் அந்நியமான பழக்க வழக்கங்களையும் சட்டங்களையும் பின்பற்றி வருவதையும் நமது நலனுக்கு எதிராக தீயென நினைத்து கொடிய குற்றங்களை புரிவதால் நிலையான ஆட்சிக்கு ஊறு விளைவித்து வருவதையும் நாம் அறிவோம். எனவே எம் ஆணை பேராளரும் உங்களின் இரண்டாம் தந்தையுமாகிய ஆமான் உங்களுக்கு எழுதியுள்ள மடலில் குறித்துள்ளவர்களையும் அவர்களின் மனைவி மக்களையும் இவ்வாண்டு 12 மாதமாகிய ஆதார் மாதம் 14 நாள் எவ்வகை பரிவும் இரக்கமும் இன்றி யாரையும் விட்டுவிடாமல் அனைவரையும் பகைவரின் வாளால் கொன்றொழிக்குமாறு நாம் ஆணை பிறப்பித்துள்ளோம். இவ்வாறு நீண்ட காலமாக எதிர்ப்பு மனப்பான்மை கொண்டுள்ள அவர்கள் ஒரே நாளில் வன்முறையில் கொல்லப்பட்டு பாதாளத்தில் தள்ளப்படுவார்கள். இதனால் நமது பேரரசில் இனிமேல் குழப்பம் ஒழிந்து நிலையான அமைதி நிலவும். இம்மடலின் நகல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டமாக அறிவிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் அந்நாளுக்கென ஆயத்தமாக்கும்படி அழைக்கப்பட்டனர். விரைவு அஞ்சலர் மன்னரின் ஆணையால் ஏவப்பட்டு விரைந்து வெளியேற சூசான் அரண்மனையிலும் இச்சட்டம் அறிவிக்கப்பட்டது. மன்னரும் ஆமானும் மது அருந்துமாறு அமர்ந்தனர். சூசான் நகரே கலங்கிற்று. எஸ்தராகமம் அதிகாரம் 4. என் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அறிந்த மொர்தெக்காய் தம் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனங்கசிந்து அழுதார். அரச வாயிலுள் சாக்கு உடை அணிந்து எவரும் நுழையக்கூடாது என்பதால் அவர் வாயில் வரை சென்றார். மன்னரின் வார்த்தையும் நியமமும் எந்தெந்த மாநிலங்களை அடைந்தனவோ அங்கெல்லாம் இருந்த யூதரிடையே பெரும் புலம்பலும் நோன்பும் கண்ணீரும் அழுகையும் விளங்க அனைவரும் சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டனர். எஸ்தரின் செவிலியரும் அன்னகர்களும் வந்து
இவற்றை அவரிடம் சொல்ல அரசி பெரிதும் வாடி துடித்தார். மொர்தக்காய் சாக்கு உடை களைந்து நல்லாடை அணிந்து கொள்ளும்படி ஆடைகளை அவர் அனுப்பி வைத்தார். அவரோ அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ்தருக்கு பணிபுரியும்படி மன்னரால் நியமிக்கப்பட்டிருந்த அன்னகர் அத்தாக்கை அவர் அழைத்து மொர்தக்காயின் அவல நிலைக்கு காரணம் யாதென அறிந்து வருமாறு அனுப்பினார். அத்தாக்கு அரச வாயலுக்கு எதிரே நகர்ச்சந்தியில் இருந்த மொர்தக்காயிடம் சென்றார். மொர்தக்காய் தமக்கு நேரிட்ட அனைத்தை பற்றியும் யூதரை அழிக்கும்படி அரச கருவூலத்தில் சேர்ப்பதற்காக ஆமான் வாக்களித்த வெள்ளி பற்றியும் அவருக்கு தெரிவித்தார். மேலும் சூசானில் பிறப்பிக்கப்பட்ட நியமத்தின் ஒரு நகலை எஸ்தரிடம் காட்டும்படி கொடுத்து அவர் மன்னரிடம் சென்று மன்றாடி அவர் முன்னிலையில் தம் மக்களுக்காக பரிந்து பேசுமாறு வேண்டினார். அத்தாக்கு அவ்வாறே சென்று எஸ்தரிடம் மொர்தக்காயின் வார்த்தைகளை எடுத்துரைத்தார். எஸ்தர் மறுபடியும் அத்தாக்கு வழியாய் மொர்தக்காய்க்கு சொல்லி அனுப்பியது, மன்னரால் அழைப்பு பெறாத ஆண் பெண் எவரும் மன்னரின் உள்முற்றத்திற்கு சென்றால் கொல்லப்படுவர் என்பதும், யாருக்கு மன்னர் தம் பொற்செங்கோலை நீட்டுகிறாரோ அவரே பிழைப்பார் என்பதும் அரச நியமம். இதனை மன்னரின் அனைத்து ஊழியர்களும் மாநில மக்கள் அனைவரும் அறிவர். அவரும் எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தக்காயிடம் அறிவித்தார். அதற்கு மொர்தக்காய் எஸ்தரிடம் அறிவிக்கும்படியாக கூறியது, அனைத்து யூதருள்ளும் அரச மாளிகையில் உள்ள நீ மட்டும் காப்பாற்ற பெறுவாய் என உனக்குள் கற்பனை செய்ய வேண்டாம். ஏனெனில் இவ்வமயம் நீ மௌனமாய் வாழாவிருப்பின் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு பிரிதொரு இடத்தினின்று தோன்றும். ஆனால் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவீர். யார் அறிவார், ஒருவேளை இது போன்ற நேரத்திற்கெனவே நீ அரசியாகி உள்ளாய் போலும். இது கேட்ட எஸ்தர் மொர்தக்காயிடம் சொல்லும்படியாக கூறியது, சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக. எனக்காக நோன்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீராக. நானும் என் செவிலியரும் அவ்வாறே நோன்பிருப்போம். சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னரிடம் செல்வேன். அழிவதாயின் அழிகின்றேன். மொர்தக்காய் அவ்வாறே சென்று எஸ்தரின் வாக்கின்படியே அனைத்தையும் செய்தார். மொர்தக்காய் ஆண்டவரின் செயல்களையெல்லாம் நினைவு கூர்ந்து அவரிடம் பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, அனைத்தையும் ஆளும் மன்னராகிய ஆண்டவரே, அனைத்தும் உம் அதிகாரத்தின் கீழ் உள்ளன. நீர் இஸ்ராயேலை காக்க திருவுளம் கொள்ளும் போது எவராலும் உம்மை எதிர்த்து நிற்க முடியாது. விண்ணையும் மண்ணையும் விண்ணின் கீழ் உள்ள ஒவ்வொரு வியத்தகு பொருளையும் படைத்தவர் நீரே. நீரே அனைத்திற்கும் ஆண்டவர். ஆண்டவராகிய உம்மை எதிர்ப்பவர் எவரும் இலர். ஆண்டவரே, நீர் அனைத்தையும் அறிவீர். தருக்குற்ற ஆமானுக்கு நான் வணக்கம் செலுத்த மறுத்ததற்கு காரணம் செருக்கோ இருமாப்போ வீண் பெருமையோ அல்ல என்பதையும் நீர் அறிவீர். இஸ்ராயேலின் மீட்புக்காக நான் அவனுடைய உள்ளங்கால்களை கூட முத்தமிட்டிருப்பேன். ஆனால் கடவுளை விட மனிதரை மிகுதியாக மாட்சிமைப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன். நான் ஆமானை வணங்க மறுப்பது செருக்கினால் அன்று. ஆண்டவரே, கடவுளே, மன்னரே, அபிரகாமின் கடவுளே, இப்போது உம் மக்களை காப்பாற்றும். எங்களுடைய பகைவர்கள் எங்களை ஒழித்துவிட காத்து கொண்டிருக்கிறார்கள். தொடக்க முதல் உம்முடையதாய் விளங்கும் உரிமை சொத்தை அழித்துவிட ஆவல் கொண்டுள்ளார்கள். எகிப்து நாட்டிலிருந்து நீர் உமக்காகவே மீட்டு வந்த உம் உடமையை புறக்கணித்து விடாதீர். என் மன்றாட்டை கேட்டருளும். உமது மரபுரிமை மீது இரக்கம் கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் உயிர் வாழ்ந்து உமது பெயரை புகழ்ந்து பாடும் பொருட்டு எங்கள் அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுவீர்.
உம்மை புகழ்ந்தேத்தும் வாயை அடைத்து விடாதீர். இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் தங்கள் ஆற்றலெல்லாம் கூட்டி கத்தினார்கள், ஏனெனில் தங்களது சாவு பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். பகட்டான தம் ஆடைகளை களைந்துவிட்டு துயரத்துக்கும் புலம்பலுக்கும் உரிய ஆடைகளை அணிந்து கொண்டார். சிறந்த நறுமணப் பொருள்களுக்கு மாறாக தம் தலைமீது சாம்பலையும் சாணத்தையும் இட்டுக்கொண்டார். தம் உடலை அலங்கோலப்படுத்திக் கொண்டு தாம் வழக்கமாக ஒப்பனை செய்யும் உடல் உறுப்புகளை தம் அவிழ்ந்த கூந்தலால் மூடிக்கொண்டார். இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும், ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ராயேலை தேர்ந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடையிலிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். நாங்களோ உமது முன்னிலையில் பாவம் செய்துவிட்டோம். நீரும் எங்கள் பகைவர்களிடத்தில் எங்களை ஒப்புவித்து விட்டீர், ஏனெனில் நாங்கள் அவர்களின் தெய்வங்களை மாட்சிப்படுத்தினோம். ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர். நாங்கள் கொடிய அடிமைத்தனத்தில் உழல்வது கூட அவர்களுக்கு மனநிறைவு தரவில்லை. உமது வாக்குறுதியை செயலற்றதாக்கவும் உமது உரிமை சொத்தை ஒழிக்கவும் உம்மை புகழ்ந்தேத்தும் வாயை அடைக்கவும் உமது இல்லத்தின் மாட்சியை குலைக்கவும் உமது பீடத்தில் பலி நிகழாமல் தடுக்கவும் தகுதியற்ற தெய்வ சிலைகளை புகழும்படி வேற்றினத்தாரின் வாயை திறக்கவும் சாகக்கூடிய ஒரு மன்னரை என்றென்றும் போற்றவும் அவர்கள் தங்கள் தெய்வங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஆண்டவரே, உயிரில்லாத தெய்வங்களிடம் உமது அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க வேண்டாம். எங்கள் வீழ்ச்சியை கண்டு பகைவர்கள் எள்ளி நகையாட இடம் கொடுக்க வேண்டாம். அவர்களின் சூழ்ச்சியை அவர்களுக்கு எதிராகவே திருப்பி அதை செய்தவனை பிறருக்கு எச்சரிக்கையாக மாற்றும். ஆண்டவரே, எங்களை நினைவு கூறும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்க செய்யும். இதனால் அவனும் அவனைச் சேர்ந்தவர்களும் அழிய செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். அனைத்தையும் நீர் அறிவீர். தீயோரின் ஆடம்பரத்தை நான் வெறுக்கின்றேன். விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோர் அந்நியர்கள் ஆகிய அனைவருடைய மஞ்சத்தையும் அருவருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். என் இக்கட்டான நிலையை நீர் அறிவீர். பொதுவில் தோன்றும் போது தலைமீது அணிந்து கொள்ளும் என் உயர்நிலையின் அடையாளத்தை நான் அருவருக்கிறேன். தீட்டு துணி போல் வெறுக்கிறேன். தனியாக இருக்கும்போது நான் அதை அணிவதில்லை. ஆமானின் உணவறையில் உம் அடியவளாகிய நான் உணவருந்தியதில்லை. அரச விருந்துகளை நான் சிறப்பித்ததில்லை. தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட திராட்சை மதுவை நான் அருந்தியதும் இல்லை. ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியவளாகிய நான் இங்கு வந்த நாள் முதல் இன்று வரை உம்மிலன்றி வேறு எவரிடமும் மகிழ்ச்சி கொண்டதில்லை. அனைத்தின் மேலும் அதிகாரம் செலுத்தும் கடவுளே, நம்பிக்கை இழந்த எங்களது குரலுக்கு செவிசாயும். தீயோரின் கைகளினின்று எங்களை காப்பாற்றும். அச்சத்தினின்று என்னை விடுவியும். எஸ்தர் அகமும் அதிகாரம் 5. மூன்றாம் நாள் எஸ்தர் தம் மன்றாட்டை முடித்துக்கொண்டு வழிபாட்டுக்குரிய உடைகளை களைந்துவிட்டு பகட்டான ஆடைகளை அணிந்து கொண்டார். சிறப்பாக ஒப்பனை செய்து கொண்ட பின் அனைத்தையும் காண்பவரும் மீட்பருமான கடவுளிடம் மன்றாடினார்.
பின்பு இரண்டு பணிப்பெண்களை அழைத்து ஒருத்தி மீது மெல்ல சாய்ந்து கொள்ள மற்றவள் தம் ஆடையின் பின்பகுதியை தாங்கி வரச் செய்தார். அழகின் நிறைவோடு விளங்கிய அவரது முகத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் பொலிந்தன. அவருடைய உள்ளமோ அச்சத்தால் கலங்கியிருந்தது. எல்லா வாயில்களையும் கடந்து எஸ்தர் மன்னர் முன் வந்து நின்றார். பொன்னாலும் விலையுயர்ந்த மணிகளாலும் அணி செய்யப்பட்ட மன்னருக்குரிய ஆடம்பர உடைகளை அணிந்தவராக மன்னர் தம் அரியணை மீது வீற்றிருந்தார். அவரது தோற்றம் பேரச்சத்தை தருவதாக இருந்தது. மாட்சியில் துலங்கிய தம் முகத்தை நிமிர்த்தி அவர் கடுஞ்சீற்றத்துடன் எஸ்தரை நோக்கினார். முகம் வெளுத்து மயக்கமுற்ற எஸ்தர் தடுமாறி விழுந்தபோது தம்முன் சென்ற பணிப்பெண்ணை பற்றி கொண்டார். ஆனால் கடவுள் மன்னரின் மனத்தை மாற்றி கனிவு கொள்ளச் செய்தார். மன்னர் கலக்கத்துடன் தம் அரியணையின் என்று விரைந்து வந்து எஸ்தரின் மயக்கம் தெளியும் வரை தம் கைகளில் அவரை தாங்கிக் கொண்டார். என் சொற்களால் அவரை தேற்றிய பெண், எஸ்தர், என்ன நேர்ந்தது? நான் உன் அன்புக்குரியவன், ஆகவே அஞ்சாதே. நீ இறக்க மாட்டாய். ஏனெனில் நம் ஆணை நம்முடைய குடிமக்களுக்கு மட்டுமே உரியது. அருகில் வா என்றார். பின்பு அவர் தம் போர்ச்செங்கோலை உயர்த்தி அதை கொண்டு எஸ்தரின் கழுத்தை தொட்ட பெண் அவரை தழுவிக்கொண்டு, இப்போது சொல் என்றார். எஸ்தர் மறுமொழியாக, என் தலைவரே, கடவுளின் தூதரை போல தாங்கள் காணப்பட்டீர்கள். தங்களின் மாட்சியை கண்டு என் உள்ளம் அஞ்சி கலங்கியது. என் தலைவரே, தாங்கள் வியப்புக்குரியவர். தங்கள் முகம் அருள் நிறைந்து விளங்குகிறது என்றார். எஸ்தர் பேசிக்கொண்டிருக்கும் போதே மயங்கி கீழே விழுந்தார். இதனால் மன்னர் கலக்கமுற்றார். எஸ்தருடைய பணியாளர்கள் அனைவரும் அரசியை தேற்றினார்கள். மன்னர் அவரை நோக்கி, எஸ்தர் அரசியே, உனக்கு என்ன வேண்டும்? உன் வேண்டுகோள் யாது? என் அரசின் பாதியையாகிலும் அது உனக்கு அளிக்கப்படும் என்றார். அதற்கு எஸ்தர், மன்னர் விரும்பினால் இன்று நான் வைத்திருக்கும் விருந்திற்கு தாங்களும் ஆமானும் வருகை தர வேண்டும் என்று பதிலிருத்தார். எஸ்தரின் அழைப்பிற்கிணங்கி மன்னர் ஆமானை விரைந்து வருமாறு பணித்தார். அவ்வாறே மன்னரும் ஆமானும் எஸ்தர் வைத்த விருந்திற்கு சென்றனர். விருந்தில் திராட்சை மது அருந்துகையில் மன்னர் எஸ்தரை நோக்கி, உன் வேண்டுகோள் எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். அது அரசின் பாதியே ஆனாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். அதற்கு எஸ்தர், என் விண்ணப்பமும் வேண்டுகோளும் இதுவே. மன்னரின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால், மன்னரின் பார்வையில் இது நலம் என தோன்றினால், மன்னரும் ஆமானும் நான் நாளைய தினமும் உங்களுக்காய் ஆயத்தம் செய்யும் விருந்திற்கு வருகை தருமாறு வேண்டுகிறேன். அவமையும் மன்னரின் வார்த்தையின்படி என் விண்ணப்பத்தை தெரிவிப்பேன் என்று பதிலிருத்தாள். அன்று ஆமான் மகிழ்வுடனும் ஓகையுடனும் வெளியே சென்றான். ஆயினும் அரச வாயில் அருகில் பணிபுரிந்த மொர்தக்காய் எழுந்து நிற்காததையும் தன்னை கண்டு ஒதுங்கி நில்லாததையும் பார்த்தபொழுது அவருக்கெதிராய் ஆமானின் நெஞ்சம் வெஞ்சினத்தால் நிறைந்தது. எனினும் ஆமான் தன்னை கட்டுப்படுத்தியவாறே வீட்டிற்கு வந்து தன் நண்பர்களையும் மனைவி செரேசையும் வரும்படி அழைத்தான். ஆமான் அவர்களிடம் தன் செல்வச் சிறப்பை பற்றியும் தன் மைந்தர்களின் எண்ணிக்கையை பற்றியும் மன்னர் தன்னை எவ்வாறு அனைத்து தலைவர்களுக்கும் அரச அலுவலர்களுக்கும் மேலாய் உயர்த்தியுள்ளார் என்பதை பற்றியும் விரித்துரைத்தான். மேலும் அவன் அரசி எஸ்தர் ஆயத்தம் செய்த விருந்திற்கு தன்னையன்றி வேறெவரையும் மன்னருடன் வரும்படி அனுமதியாமல் நாளையும் விருந்திற்கு என்னை மன்னருடன் வருமாறு அழைத்திருக்கிறாள். எனினும் அரச வாயில் அருகில் அமர்ந்திருக்கும் யூதனாகிய மொர்தக்காயை காண்கையில் இவை அனைத்தும் எனக்கு ஒன்றுமில்லை எனவும் கூறினான்.
இதை கேட்ட அவன் மனைவி செரேசும் நண்பர்களும் அவனை நோக்கி, 50 முழ உயர தூக்குமரம் செய்து நாளை மன்னரிடம் கூறி மொர்தக்காயை அதில் தூக்கிலிட்டு பின்னர் அரசருடன் விருந்துண்டு மகிழச் செல்லும் என்றனர். இவ்வார்த்தை ஆமானுக்கு நலமெனப்பட்டதால் அவன் தூக்குமரம் ஒன்று செய்வித்தான். எஸ்தராகமம் அதிகாரம் 6. அன்றிரவு மன்னருக்கு தூக்கம் வரவில்லை. எனவே அவர் தம் ஆட்சியின் குறிப்புகள் அடங்கிய ஏட்டை தம்மிடம் கொண்டு வந்து வாசிக்குமாறு பணித்தார். அரண்மனை வாயற்காவலர்களான அலுவலர் பிக்தானாவும் செரேசும் மன்னர் அகஸ்வேரை கொல்ல வகை தேடினதை மொர்தக்காய் அறிவித்ததாக அதில் எழுதப்பட்டிருந்தது. அச்சமயம் மன்னர் இதற்காக மொர்தக்காய்க்கு என்ன மரியாதையும் சிறப்பும் செய்யப்பட்டன என்று வினவ, மன்னரின் பணியாளர் அவருக்கு யாதொன்றும் செய்யப்படவில்லை என்றனர். முற்றத்தில் இருப்பது யார் என்று மன்னர் வினவினார். தான் நாட்டிய தூக்குமரத்தில் மொர்தக்காயை தூக்கிலிட வேண்டும் என்று மன்னரிடம் வேண்டுவதற்காய் ஆமான் அவ்வமையும் அரச மாளிகையின் வெளிமுற்றத்தில் வந்து நின்றான். மன்னரின் பணியாளர் மன்னரை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்றனர். உடனே மன்னர் அவனை உள்ளே வரச் சொன்னார். ஆமானிடம், மன்னர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் வினவினார். என்னைவிட வேறு எவருக்கு மன்னர் மரியாதை செய்ய விரும்புவார் என்று ஆமான் தன் உள்ளத்தில் நினைத்து கொண்டான். எனவே ஆமான் மன்னரை நோக்கி, மன்னர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் ஒருவருக்கென மன்னர் அணிகின்ற ஆடைகளும் அமர்கின்ற புரவியும் தலையில் சூடும் மகுடமும் கொண்டுவரப்பட வேண்டும். அந்த ஆடைகளும் புரவியும் அரசரின் தலைமை அதிகாரிகளுள் சிறந்த உயர்குடிமகன் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். மன்னர் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு அவர் அந்த ஆடைகளை அணிவித்து புரவியின் மீது அமர்த்தி அவரை நகர் வீதிகளில் வலம் வரச் செய்து, இதுவே அரசர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு செய்யும் சிறப்பாகும் என அவருக்கு முன்னால் அறிவிக்க வேண்டும் என்று பதிலளித்தான். உடனே மன்னர் ஆமானை நோக்கி, ஆடைகளையும் புரவியையும் விரைவாய் கொணர்ந்து நீ கூறியவாறே அரச வாயிலில் நிற்கும் யூதராகிய மொர்தக்காய்க்கு செய், நீ கூறியவற்றில் எதையும் விட்டுவிடாதே என்று கூறினார். அவ்வாறே ஆமான் ஆடைகளையும் புரவியையும் கொணர்ந்து மொர்தக்காய்க்கு அந்த ஆடைகளை உடுத்துவித்து புரவியின் மீது அமர்த்தி நகர் வீதிகளில் வலம் வரச் செய்து, இதுவே அரசர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு செய்யும் சிறப்பாகும் என்று அவருக்கு முன்பாய் அறிவிக்கப்படுமாறு செய்தான். இதற்கு பின் மொர்தக்காய் அரச வாயிலுக்கு சென்றார். ஆமானோ புலம்பிக் கொண்டு தன் தலைக்கு முக்காடிட்டு தன் வீட்டிற்கு விரைந்தான். ஆமான் தன் மனைவி செரேசு நண்பர்கள் அனைவரிடமும் தனக்கு நேரிட்ட அனைத்தையும் கூறினான். உடனே அந்த ஆலோசகர்களும் அவன் மனைவி செரேசும் அவனை நோக்கி, யூத குலத்தினனாகிய மொர்தக்காய்க்கு முன்பாக நீ வீழ்ச்சியுற தொடங்கிவிட்டாய். நீ அவனை எதிர்த்து நிற்க மாட்டாய். அவனுக்கு முன்பாய் முற்றிலும் வீழ்வது திண்ணம் என்றனர். இவ்வாறு அவர்கள் அவனிடம் பேசிக் கொண்டிருக்கையில் மன்னரின் அலுவலர் அவ்விடம் வந்து எஸ்தர் ஏற்பாடு செய்திருந்த விருந்திற்கு வருமாறு ஆமானை விரைவுபடுத்தினர். எஸ்தராகமம் அதிகாரம் 7. மன்னரும் ஆமானும் அரசி எஸ்தர் வைத்த விருந்துக்கு சென்றனர். மன்னர் இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சை மதுவை மீண்டும் அருந்துகையில் எஸ்தரிடம், எஸ்தர் அரசியே, உன் விண்ணப்பம் யாது? அது உனக்கு அளிக்கப்படும். நீ வேண்டுவது என் அரசின் பாதியே ஆனாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்றார்.
அப்பொழுது அரசி எஸ்தர், உம் கண்களில் எனக்கு தயவு கிடைத்திருப்பின் அரசே, உமக்கு நலம் எனப்பட்டால் எனது விண்ணப்பத்திற்கிணங்க எனக்கும் என் வேண்டுகோளின்படி என் மக்களுக்கும் உயிர்ப்பிச்சை அருள்வீராக. என் மக்களும் நானும் கொலையுண்டு அழிந்து ஒழிந்து போகும்படி விலை பேசப்பட்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களுமாக நாங்கள் அடிமைகளாய் விற்கப்பட்டிருந்தால் கூட நான் மௌனமாயிருந்திருப்பேன். ஆனால் மன்னருக்கு உண்டாகும் இழப்பிற்கு எதிரியால் ஈடு செய்ய முடியாது என்று பதிலிருத்தார். மன்னர் அகஸ்வேர் அரசி எஸ்தரை நோக்கி, இப்படி செய்தவன் எவன்? தன் இதயத்தில் செருக்குற்று இவ்வாறு செய்யும்படி நினைத்த அவன் எங்கே என வினவினார். எதிரியும் வஞ்சகனுமாகிய மனிதன் இந்த ஆமானே, இவனே அந்த தீயவன் என்று எஸ்தர் பதிலுரைத்தார். இது கேட்ட ஆமான் மன்னருக்கும் எஸ்தருக்கும் முன்பாக பேரச்சம் கொண்டான். மன்னர் கடுஞ்சினமுற்று விருந்தில் திராட்சை மது அருந்துவதை விட்டுவிட்டு எழுந்து அரண்மனை பூங்காவில் நுழைந்தார். தனக்கு தீங்கிழைக்க மன்னர் முடிவு செய்துவிட்டார் என்று கண்ட ஆமான் அரசி எஸ்தரிடம் தன் உயிருக்காய் மன்றாட எண்ணி பின்தங்கினான். மன்னர் அரண்மனை பூங்காவிலிருந்து விருந்து நடைபெற்ற இடத்திற்கு திரும்பிய பொழுது எஸ்தரின் மெத்தையில் ஆமான் வீழ்ந்து கிடக்க கண்டார். என் மாளிகையில் நான் இருக்கும் போதே இவன் அரசியை கெடுப்பானோ என்ற சொற்கள் மன்னரின் வாயினின்று வெளிப்பட காவலர் ஆமானின் முகத்தை மூடிவிட்டனர். அச்சமயம் மன்னருக்கு பணிவிடை செய்த அர்போனா என்ற அலுவலர் மன்னரை நோக்கி, அதோ ஆமானின் வீட்டெதிரே மன்னருக்கு நல்லது செய்த மொர்தக்காயை தூக்கிலிட ஆமான் நாட்டிய 50 முழ தூக்கு மரம் என்றார். அதற்கு மன்னர், அதிலேயே அவனை தூக்கிலிடுங்கள் என்றார். மொர்தக்காயை தூக்கிலிட அவன் நாட்டிய தூக்கு மரத்திலேயே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். மன்னரின் சீற்றமும் தணிந்தது. எஸ்தராகமம் அதிகாரம் 8. சில நாள்களில் மன்னர் அகஸ்வேர் யூதரின் பகைவனான ஆமானின் இல்லத்தை அரசி எஸ்தருக்கு வழங்கினார். மொர்தகாய்க்கும் தமக்கும் உள்ள உறவை எஸ்தர் வெளிப்படுத்த அவரும் மன்னரின் முன்னிலைக்கு வந்தார். ஆமானிடமிருந்து கழற்ற பெற்ற தம் கணையாழியை மன்னர் எடுத்து மொர்தகாய்க்கு அளித்தார். எஸ்தரும் மொர்தகாயை ஆமான் வீட்டின் பொறுப்பாளராக நியமித்தார். மீண்டும் எஸ்தர் யூதருக்கு எதிராய் சதி செய்த தீயோன் ஆகாகியனான ஆமானின் திட்டங்கள் யாவும் குலைந்து போகுமாறு மன்னரின் காலடிகளில் வீழ்ந்து அழுது மன்றாடி அவரது தயவினை நாடினார். உடனே மன்னர் தம் பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்ட அவர் எழுந்து மன்னர் முன் நின்றார். அவர், மன்னருக்கு இது நலமெனப்பட்டால் அவர் தம் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் அரசருக்கு இது சரியென தோன்றினால் நானும் உம் பார்வையில் இனியவள் எனப்பட்டால் மன்னரின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள யூதர் அழிந்து போகுமாறு வஞ்சனையாய் திட்டமிட்ட அம்மதாத்தின் மகனும் ஆகாகியனுமான ஆமான் எழுதிய மடல்கள் அனைத்தையும் திருப்பி அனுப்பும்படி எழுதுவீராக. என் மக்களுக்கு நேரிடும் தீங்கினையும் என் உறவினரின் படுகொலையினையும் நான் எவ்வாறு காண இயலும் என்று கூறினார். அப்போது மன்னர் அகஸ்வேர் அரசி எஸ்தரையும் யூதரான மொர்தக்காயையும் நோக்கி, இதோ ஆமானின் இல்லத்தை எஸ்தருக்கு அளித்தேன். யூதருக்கு எதிராக கை நீட்டிய ஆமான் தூக்கிலிடப்பட்டான். மன்னரின் பெயரால் எழுதப்பட்டு அவர் கணையாழியின் முத்திரை பதிக்கப் பெற்ற எம் மடலும் திருப்பி பெற இயலாதபடியால் உங்கள் பார்வையில் நலமென தோன்றும் அனைத்தையும் மன்னரின் பெயரால் நீங்கள் யூதருக்கு எழுதி மன்னரின் கணையாழியால் முத்திரையிடுங்கள் என்று கூறினார். சீவான் என்ற 3 மாதத்தில் 23 நாளன்று மன்னரின் எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டனர்.
மொர்தெக்காயிட்ட ஆணையின்படியே யூதர் அனைவருக்கும் இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரையிலுள்ள 127 மாநிலங்களின் குறுநில மன்னர்களுக்கும் மாநிலங்களின் ஆளுநர் அனைவருக்கும் மாநில தலைவர் அனைவருக்கும் அவரது மக்களின் வரி வடிவ வாரியாகவும் மொழி வாரியாகவும் மடல்கள் வரையப்பெற்றன. மன்னர் அகஸ்வியர் பெயரால் எழுதப்பெற்று அரச கணையாழி முத்திரையிடப்பெற்ற இம்மடல்கள் அரச கொட்டிலை சார்ந்த அரச பணிக்குரிய புறவிகள் மீது அமர்ந்தேகும் விரைவு அஞ்சலர் மூலம் அனுப்பப்பட்டன. ஒவ்வொரு நகரிலும் உள்ள யூதர் ஒன்று திரண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அவர்களையும் அவர்களின் குழந்தைகள் பெண்கள் ஆகியோரையும் தாக்கக்கூடிய எந்த நாட்டையும் மாநிலத்தையும் சார்ந்த படைகளை அழித்து கொன்று ஒழிக்கவும் அவற்றின் உடைமைகளை கொள்ளையிடவும் தேவையான அதிகாரத்தை மன்னரின் பெயரால் எழுதப்பட்ட இம்மடல்கள் அளித்தன. மன்னர் அகஸ்வியரின் மாநிலங்கள் அனைத்திலும் அதார் என்ற 12 மாதம் 13 நாளன்று ஒரே நாளில் இவ்வாறு செய்வதென அறிவிக்கப்பட்டது. மன்னர் விடுத்த மடலின் நகல் பின்வருமாறு: இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை உள்ள 127 மாநில ஆளுநர்களுக்கும் அரச பற்றுடைய குடிமக்களுக்கும் அர்த்தக்ஸஸ்தா மாமன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது. தங்கள் கொடையாளர்களின் தாராளமான வல்லன்மையால் பெருமைப்படுத்தப்படும் பலர் செருக்குக் கொள்கிறார்கள். நம் குடிமக்களுக்கு தீங்கு விளைவிக்க முனைவது மட்டுமன்று, செல்வத்தால் இருமாப்பு கொண்டவர்களாய் அதை வழங்கிய கொடையாளர்களுக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்யவும் துணிகிறார்கள். மனிதரிடையே நன்றியுணர்வை கொன்றுவிடுவதோடு, நன்மை பற்றி ஒன்றுமே அறியாதோரின் தற்பெருமையால் உந்தப்பட்டு எல்லாவற்றையும் எப்போதும் காண்பவரும் தீமையை வெறுப்பவருமான கடவுளின் தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பிவிடலாம் என எண்ணுகிறார்கள். பொறுப்பான பதவியில் நியமிக்கப்பெற்ற பல மாசற்றவர்களின் குருதியை அடுக்கடி சிந்துவதற்கு ஒரு வகையில் காரணமாயிருந்திருக்கிறார்கள். மேலும் ஈடு செய்ய இயலா பேரிடர்களுக்கும் பொறுப்பாயிருந்திருக்கிறார்கள். பொது பணி நிர்வாகத்துக்கு பொறுப்பு ஏற்றுள்ள நண்பர்களின் தூண்டுதலால் இவ்வாறு செயல்பட்டிருக்கிறார்கள். இந்நண்பர்கள் தங்கள் தீய இயல்பின் வஞ்சனையால் ஆட்சியாளர்களின் நேர்மையான நல்லெண்ணத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றுகிறார்கள். தகுதியற்ற முறையில் அதிகாரத்தை பயன்படுத்துவோரின் அழிவு தரும் நடத்தையால் வஞ்சகமான முறையில் செய்யப்பட்டவை பற்றி நமக்கு கிடைத்துள்ள மிக தொன்மையான ஆவணங்களிலிருந்து அறிவதை விட அண்மை காலத்தில் நிகழ்ந்தவற்றை ஆராய்வதால் மிகுதியாக அறிந்து கொள்ள முடியும். எதிர்காலத்தில் நம் பேரரசில் எல்லா மனிதரும் குழப்பமின்றி அமைதியில் வாழ்ந்திட நாம் வழிவகுப்போம். மாற்றங்களை புகுத்துவதாலும் நம் கவனத்துக்கு கொண்டு வரப்படுவன பற்றி எப்போதும் நேர்மையாக முடிவு செய்வதாலும் இதை செயல்படுத்துவோம். இதற்கு அம்மதாத்தாவின் மகன் ஆமான் ஓர் எடுத்துக்காட்டு. மாசிடோனியன் ஆகிய அவன் ஓர் அந்நியன். பாரசீக ரத்தமே அவனிடம் இல்லை. எமக்குரிய இரக்கச் சிந்தை அவனிடம் சிறிதளவும் இல்லை. இருப்பினும் அவனை எம் விருந்தினனாக ஏற்றுக்கொண்டோம். எல்லா நாட்டினர் மீதும் நாம் காட்டும் பரிவை அவன் எவ்வளவு துய்த்து வந்தானெனில், எல்லா மக்களும் அவனை எங்கள் தந்தை என்று அழைத்ததோடு எப்போதும் மன்னருக்கு அடுத்த நிலையில் வைத்து வணங்கி வந்தார்கள். அவனோ அடக்க முடியாத செருக்கு காரணமாக எம் ஆட்சியையும் உயிரையும் பறிக்க சூழ்ச்சி செய்தான். எம் உயிரை காத்தவரும் எமக்கு எப்போதும் நன்மை புரிபவருமாகிய மொர்தெக்காயையும் குறையற்ற எம் துணைவியாராகிய எஸ்தர் அரசியையும் அவர்களின் இனத்தார் அனைவரோடும் சேர்த்து அழிக்க நுணுக்கமான முறையில் வஞ்சகமாக முயன்றான். இவ்வாறு எம்மை ஆதரவற்றவர் ஆக்கிவிட்டு பாரசீகரின் பேரரசை மாசிடோனியரிடம் ஒப்புவிக்க அவன் எண்ணினான். ஆனால் அரக்க குணம் படைத்த இம்மனிதனால் அழிவுக்கு கையளிக்கப்பட்ட யூதர்கள் தீயவர்கள் அல்லர் என நாம் காண்கிறோம். அவர்கள் நீதியான சட்டங்களை கடைபிடித்து வருபவர்கள்.
நம் மூதாதையர் காலந்தொட்டு இன்று வரை நம் பேரரசை மிகச் சிறந்த முறையில் நெறிப்படுத்தி வரும் உன்னதரும் ஆற்றல் மிக்கவரும் என்றுமுள்ளவருமான கடவுளின் மக்கள். எனவே அம்மதாத்தாவின் மகன் ஆமான் உங்களுக்கு அனுப்பியுள்ள மடல்களை புறக்கணித்து விடுங்கள். ஏனெனில் இச்சூழ்ச்சிகளுக்கு காரணமாயிருந்த ஆமானும் அவன் வீட்டாரும் சூசா நகரின் வாயிலில் தூக்கிலிடப்பட்டு விட்டார்கள். அனைத்தையும் ஆளும் கடவுள் அவனுக்கு தகுந்த தண்டனையை மிக விரைவில் வழங்கிவிட்டார். இவ்வாணையின் நகல்களை எல்லா பொது இடங்களிலும் வைத்து தங்கள் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க யூதர்களை அனுமதியுங்கள். அதே நாளில், அதாவது 12 மாதமாகிய ஆதார் மாதம் 13 நாளில், துன்ப நேரத்தில் தங்களை தாக்குவோரிடமிருந்து தற்காத்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு எல்லா உதவியும் வழங்குங்கள். ஏனெனில் அனைத்தையும் ஆளும் கடவுள் தாம் தெரிந்தெடுத்துள்ள இனம் அழிவதற்கு குறிக்கப்பட்ட நாளை மகிழ்ச்சியின் நாளாக மாற்றிவிட்டார். எனவே உங்கள் திருவிழாக்களுள் முக்கியமான ஒன்றாக இந்நாளை சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுங்கள். இன்றும் இனியும் இந்நாள் நமக்கும் நம்மீது பற்று கொண்ட பாரசீகருக்கும் மீட்பின் நினைவு நாளாகவும், நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தோருக்கு அழிவின் நினைவு நாளாகவும் இருக்கட்டும். இந்த ஆணையை ஏற்று செயல்படாத எல்லா நகரும் நாடும் எம் சினத்துக்கு ஆளாகி ஈட்டியாலும் நெருப்பாலும் அழிக்கப்படும். அவை எக்காலத்துக்கும் மனித நடமாட்டம் அற்றவையாக மட்டுமல்ல, காட்டு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட வெறுப்புக்குரியவையாகவும் மாற்றப்படும். அம்மடலின் நகல் ஒவ்வொரு மாநிலத்தின் அனைத்து மக்களுக்கும் சட்டமாக அறிவிக்கப்பட்டது. யூதரும் தம் பகைவரை பழித்தேற்க இந்நாளில் ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அரச பணிக்குரிய புறவிகள் மீது அமர்ந்தேகும் விரைவு அஞ்சலர் மன்னரின் ஆணையால் ஏவப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு விரைந்தனர். சூசான் அரண்மனையிலும் இச்சட்டம் அறிவிக்கப்பட்டது. நீலமும் வெண்மையுமான அரச உடை அணிந்து பெரிய பொன்மகுடம் சூடி கருஞ்சிவப்பு மென்துகில் அணிந்தவராய் மொர்தக்காய் மன்னரின் முன்னிலையிலிருந்து வெளியேற சூசான் நகர் மகிழ்ந்து களி கோர்ந்தது. இச்செய்தி யூதருக்கு நம்பிக்கை ஒளியாகவும் மகிழ்வுக்கும் அக்களிப்புக்கும் மதிப்பிற்கும் உரிய ஒன்றாகவும் விளங்கியது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரிலும் எங்கெல்லாம் மன்னரின் இந்த வாக்கும் நியமமும் எட்டினவோ அங்கெல்லாம் வாழ்ந்த யூதர் மகிழ்ந்து களி கோர்ந்தனர். அந்நாள் விருந்தாடும் விழா நாளாக விளங்கியது. யூதரை பற்றிய அச்சம் பிறர் மீது விழ நாட்டு மக்களில் பலர் யூதராயினர். எஸ்தர் ஆகமம் அதிகாரம் 9. மன்னரின் வாக்கும் நியமமும் நிறைவேற்றப்பட வேண்டிய அதார் என்ற 12 மாதம் 13 நாள் வந்தது. எதிரிகள் யூதரை மேற்கொள்ளலாம் என்று நம்பியிருந்த அந்த நாள் யூதர் தம் பகைவரை மேற்கொள்ளும் நாளாக மாறியது. அகஸ்வியர் மன்னரின் மாநிலங்களில் இருந்த யூதர் அனைவரும் தமக்கு துன்பம் விளைவிக்க எண்ணியோருக்கு எதிராய் தம் கைகளை நீட்ட அவரவர் தம் இடங்களில் ஒன்று திரண்டனர். வேற்றினத்தாரை அச்சம் ஆட்கொள்ள அவர்களுள் எவராலும் யூதரை எதிர்த்து நிற்க இயலவில்லை. மொர்தக்காயை பற்றிய அச்சம் மன்னரின் அலுவல்களில் உதவி செய்கின்ற மாநில தலைவர்கள், குறுநில மன்னர்கள், ஆளுநர்கள், அரச ஊழியம் செய்வோர் அனைவரையும் ஆட்கொள்ள அவர்களும் யூதருக்கு உதவி செய்யலாயினர். மொர்தக்காய் அரச மாளிகையில் வல்லவரானார். அவரது புகழ் அனைத்து மாநிலங்களிலும் பரவியது. அவரது ஆற்றல் மேன்மேலும் வளர்ந்தது. எனவே யூதர் தம் பகைவருக்கு எதிராய் தாம் விரும்பியபடி செய்தனர். அவர்களை வாளால் தாக்கி வெட்டி வீழ்த்தினர். சூசான் அரண்மனையில் 500 பேரை யூதர் கொன்றொழித்தனர். பர்சந்தத்தா, தல்போன், அஸ்பாத்தா, போராத்தா, அதலியா, அரிதாத்தா, பர்மஸ்தா, அரிசாய்,
அரிதாய் வைசாத்தா ஆகிய யூதரின் எதிரியும் அம்தாத்தின் மகனுமான ஆமானின் புதல்வர் பதின்மரையும் அவர்கள் கொன்றனர். ஆயினும் அவர்களின் உடைமைகளை கொள்ளையடிக்கவில்லை. மன்னரின் பிற மாநிலங்களில் வாழ்ந்த யூதர் ஒன்று திரண்டு தம்மை பாதுகாத்துக் கொண்டனர். தம் பகைவரிடமிருந்து விடுதலை பெறுமாறு அவர்கள் 75,000 பேரை கொன்றனர். ஆயினும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையடிக்கவில்லை. ஆதார் மாதம் 13 நாளை அடுத்த 14 நாளன்று அவர்கள் ஓய்வெடுத்தனர். அந்நாளை விருந்துண்டு மகிழும் விழாவாக ஆக்கினர். சூசான் வாழ் யூதரோ ஆதார் மாதம் 13-14 நாள்களில் ஒன்று கூடி அடுத்து வந்த 15 நாளை ஓய்வெடுத்து விருந்துண்டு மகிழும் விழாவாக ஆக்கினர். அரணற்ற நகர்ப்புற சிற்றூர்களில் வாழ்ந்த யூதர் ஆதார் மாதம் 14 நாளை விருந்துண்டு மகிழ்ந்து ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்துக் கொள்ளும் விழாவாக ஆக்கினர். மொர்தெகாய் என் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மடல்களில் வரைந்து அவற்றை அருகிலும் தொலையிலும் மன்னர் அகஸ்வியரின் அனைத்து மாநிலங்களிலும் வாழ்ந்த யூதருக்கு அனுப்பி ஆண்டுதோறும் ஆதார் மாதம் 14-15 நாள்களை யூதர் தம் பகைவரின் தொல்லை நின்று விடுதலை பெற்ற நாள்களாகவும் அவர்களின் துன்பம் மகிழ்ச்சியாகவும் புலம்பல் விழாக்கோலமாகவும் மாறின மாதமாகவும் கொண்டு அந்நாள்களில் விருந்துண்டு மகிழவும் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்துக் கொள்ளவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் வேண்டுமென்று நியமம் தந்தார். யூதர்கள் தாம் செய்ய தொடங்கியவாறும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதியவாறும் செய்ய உடன்பட்டார்கள். ஆகாகியனும் அம்மதாத்தின் மகனுமான ஆமான் யூதர்க்கெல்லாம் எதிரியாயிருந்து அவர்களை அழிக்கவும் அடியோடு ஒழிக்கவும் போர் என்ற சீட்டை போட்டான். அப்போது எஸ்தர் மன்னரின் உதவியை நாட யூதருக்கு எதிராய் சதி செய்த ஆமோனின் தீவினை அவன் தலைமேலே விழுமாறு அவர் கட்டளை பிறப்பித்தார். அதன்படி அவனும் அவன் புதல்வரும் தூக்கிலிடப்பட்டனர். எனவே யூதர் இந்நாள்களை போர் என்ற சொல்லினின்று எழுந்த போரிம் என்ற பெயரால் அழைக்கலாயினர். போரிம் என்ற இவ்விழாவிற்கு மொர்தெகாயின் மடலின் வாசகமும் அவர்கள் கண்டவையும் அனுபவித்தவையுமே அடிப்படையாயின. அவர்களும் அவர்களின் வழிமரபினரும் அவர்களை சார்ந்தோர் அனைவரும் இந்த இரு நாள்களை அவை பற்றிய மடல்களின்படியும் குறிக்கப்பட்ட காலத்திலும் கண்டிப்பாய் கொண்டாடுவது என்று கீழ்கண்டவாறு உறுதி பூண்டனர். இந்நாள்கள் தலைமுறை தோறும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரிலும் நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்பட வேண்டும். போரிம் என்ற இந்நாள்கள் யூதரிடையே கொண்டாடப்படாமல் போகா. இவற்றின் நினைவு அவர்களின் வழிமரபினரிடையிலும் ஒழிந்து போகாது. அபிகாயிலின் மகளான அரசி எஸ்தரும் யூதராகிய மொர்தெகாயும் போரிம் பற்றிய இந்த இரண்டாம் மடலை முழு அதிகாரத்துடன் எழுதி உறுதிப்படுத்தினர். அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் அம்மடல் எழுதப்பட்டு அகஸ்வியரின் ஆட்சிக்குட்பட்ட 127 மாநிலங்களிலும் வாழ்ந்த யூதருக்கு அனுப்பப்பட்டது. யூதராகிய மொர்தெகாயும் அரசி எஸ்தரும் இட்ட ஆணையின்படி போரிம் என்ற இந்த நாள்களை யூதரும் அவர்களின் வழிமரபினரும் குறிக்கப்பட்ட காலத்தில் நோன்பு புலம்பல் நாள்களாக கடைபிடிக்க வேண்டும். இந்த போரிம் விழா பற்றிய ஒழுங்குமுறைகள் யாவற்றையும் உறுதிப்படுத்திய எஸ்தரின் ஆணை ஓர் ஏட்டுச் சுருளில் எழுதி வைக்கப்பட்டது. எஸ்தராகமம் அதிகாரம் 10. மன்னர் அகஸ்வேர் நிலங்களின் மீதும் கடலின் தீவுகளின் மீதும் தீர்வை விதித்தார். அவருடைய ஆற்றலும் வலிமை மிகு செயல்களும் அவர் மொர்தெகாய்க்கு அளித்த மேன்மையின் முழு விவரமும் மேதியா மற்றும் பாரசீக மன்னர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யூதராகிய மொர்தெகாய் மன்னர் அகஸ்வியருக்கு அடுத்த நிலை பெற்று யூதருள் மேன்மை நிறைந்தவராகவும் தம் சகோதரர் பலருக்கு இனியவராகவும்
தம் மக்களின் நன்மையை நாடுபவராகவும் தம் இனத்தார் அனைவரின் நல்வாழ்வுக்காக பரிந்துரை செய்பவராகவும் விளங்கினார். மொர்தெகாய் பின்வருமாறு கூறினார், இவையெல்லாம் கடவுளின் செயல்கள். இவை குறித்து நான் கண்ட கனவை நினைவு கூறுகிறேன். அதில் எதுவுமே நிறைவேறாமற் போகவில்லை. அதில் ஒரு சிறிய ஊற்று ஆறாக மாறியது. ஒளி, கதிரவன், மிகுந்த தண்ணீர் ஆகியவையும் காணப்பெற்றன. அந்த ஆறு எஸ்தரை குறிக்கும். மன்னர் அவரை திருமணம் செய்து கொண்டு அரசியாக்கினார். நானும் ஆமானுமே அந்த இரண்டு அரக்க பாம்புகள். ஒன்றாக இணைந்து யூதரின் பெயரையே ஒழிக்க முனைந்த நாடுகளே கனவில் வந்த நாடுகள். எனது நாடு என்பது இஸ்ராயேலாகும். அது கடவுளிடம் கதறி எழுததால் மீட்கப்பட்டது. ஆண்டவர் தம் மக்களை மீட்டார். இத்தீமைகள் அனைத்திலுமிருந்தும் நம்மை விடுவித்தார். என் நாட்டிலும் செய்யப்படாத அடையாளங்களையும் அரும்பெரும் செயல்களையும் கடவுள் செய்தார். இதனால் தம் மக்களுக்கென ஒன்றும் பிற இனங்களுக்கென ஒன்றுமாக இரண்டு நியமங்களை அவர் ஏற்படுத்தினார். கடவுள் திருமுன் எல்லா இனங்களுக்காகவும் தீர்ப்புக்காக குறிக்கப்பட்ட நேரமும் காலமும் நாளும் வந்தபோது அவர் அந்த இரண்டு நியமங்களையும் சீர்தூக்கி தம் உரிமை சொந்தாகிய இஸ்ராயேல் மக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கினார். ஆகவே இஸ்ராயேல் மக்கள் கடவுள் திருமுன் ஒன்று கூடி ஆதார் மாதம் 14 நாளையும் 15 நாளையும் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியுடனும் அக்களிப்புடனும் என்றென்றும் கொண்டாட வேண்டும். தாலமி, கிளியோபாத்ரா ஆகியோருடைய ஆட்சியின் 4 ஆண்டில் தாம் ஒரு குரு என்றும் லேவியர் என்றும் சொல்லிக் கொண்ட தோசித்து அவருடைய மகனாகிய தாலமி ஆகிய இருவரும் பூரியம் பற்றிய மடலை எகிப்துக்கு கொணர்ந்தார்கள். இம்மடல் உண்மையானது என்றும் எருசலேமை சேர்ந்த தாலமியின் மகன் லிசிமாக்கு இதை மொழிபெயர்த்தார் என்றும் தெரிவித்தார்கள்.